வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன்படி இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, சில நபர்களுக்கு கூட்டுப்பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் கூட்டுப்பட்டா வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர் தனிப்பட்டா எவ்வாறு பெற வேண்டும் என்பது குறித்து இன்று இந்த வீடியோவில் பதிவு செய்துள்ளேன். அதாவது, முதலில் பட்டா என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு சொத்தை அனுபவம் செய்து வருகிறார் என்று சொன்னால் அவருடைய அனுபவத்தின் பேரில்தான் இருக்கிறது என்பதற்கு பட்டா வழங்கப்படுகிறது. அந்த பட்டா வருவாய்த்துறையினரால் வழங்கப்படுகிறது. அந்த பட்டா வழங்கப்படுவதற்கு முன்பு அந்த சொத்து அவருக்கு பாத்தியப்பட்டதா, பத்திரங்கள் மூலம் பாத்தியப்பட்டு இருப்பின் எந்தெந்த பத்திரங்கள் என்பதை பரிசீலனை செய்வார்கள். அதாவது, பாகப்பிரிவினை பத்திரம் மூலமாக அவருக்கு அந்த சொத்து பாத்தியப்பட்டு இருக்கலாம், அல்லது தான செட்டில்மெண்ட் மூலமாக அவருக்கு அந்த சொத்து பாத்தியப்பட்டு இருக்கலாம், அல்லது உயில் சாசனத்தின் மூலமாக அவருடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் எழுதி வைத்திருக்கலாம், அல்லது கிரயம் மூலம் அவர் கிரயம் பெற்றிருக்கலாம். இப்படி எந்த வகையில் அந்த சொத்துக்கு அவர் உரிமைதாரர் என்பதை பத்திரங்கள் மூலம் அனுசரித்து அவருக்கு அவர் வேண்டுகின்ற மனுவின் பேரில் அவருடைய சொத்தை வட்டாட்சியர் மூலமாக உரிய அளவீடு செய்து அதன் அடிப்படையில் அவர் இந்த கிராமத்தில் இந்த சர்வே எண்ணில் இவ்வளவு விஸ்தீரணம் கொண்ட சொத்தை கிரயப்பத்திரம் மூலம் கிரயம் பெற்றுள்ளார், அல்லது அவருக்கு சொந்தமாக உள்ளது, அதன் அடிப்படையில் அவர் சுயாதீனத்தில் இருந்து வருகிறார் என்பது குறித்து அவருக்கு பட்டா வழங்கப்படும். ஆக, ஒரு சொத்துக்கு மூல ஆவணம் கிரயப்பத்திரம், அதே சமயம் பட்டாவும் ஒரு ஆவணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நத்தம் புறம்போக்கு நிலமாக இருந்தால் அரசு அவருடைய நத்தம் புறம்போக்கு நிலத்தில் அவர் எவ்வளவு ஆண்டு காலம் அவர் வசித்து வந்தார் என்பதை அனுசரித்து அவர் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் அவருக்கு பட்டா வழங்கப்படும். அந்த பட்டா அவருக்கு அதுவே மூல ஆவணமாக கருதப்படுகிறது. இப்போ ஒரு பாகப்பிரிவினையின் மூலம் ஒரு சொத்து ஒதுக்கப்படுகின்ற போது, அதாவது இரத்தம் சம்பந்தப்பட்ட சகோதரர்களுக்கிடையே, பிளட் பிரதர்ஸ், அதாவது எப்படின்னா, இப்போது ஒரு பெரியவருக்கு நான்கு மகன்கள் இருக்கின்றார்கள். நான்கு மகன்களுக்கிடையே பெரியவரும் சேர்ந்து ஒரு சொத்தை பாகப்பிரிவினை செய்து வருகிறார்கள். அவ்வாறு பாகப்பிரிவினை செய்கின்ற போது அந்த நான்கு மகன்களும் சரிசமமாக பாகப்பிரிவினை செய்து பாகப்பிரிவினை பத்திரம் எழுதி கொள்கின்றனர். அதன் அடிப்படையில் அவர்கள் சுயாதீனத்தில் இருந்து வருகின்றனர். பின்னிட்டு அந்த நான்கு சகோதரர்களின் வாரிசுகள் பின்னிட்டு அந்த சொத்தை அவர்களுடைய தகப்பனார் மூலம் வந்த சொத்துக்களை அனுபவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஸோ இந்த நிலையில் அந்த நான்கு சகோதரர்கள் கூட்டாக அனுபவம் செய்து வருவதாக கூட்டுப்பட்டா வழங்கப்படுகிறது. ஆனால் பாகப்பிரிவினை பத்திரத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அனுபவம் செய்து வருகின்றனர். தங்களது குடும்பத்தில் பாகப்பிரிவினை ஏற்பட்டுள்ளது. அந்த பாகப்பிரிவினையின் அடிப்படையில் ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக சொத்துக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை
பாகப்பிரிவினை பத்திரத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பட்டா பதிவு செய்து, அவ்வாறு பட்டா பதிவு செய்கின்ற போது பாகப்பிரிவினை பத்திரத்தின்படி ஒவ்வொருவருக்கும் எந்த சர்வே எண்ணில் எவ்வளவு விஸ்தீரணங்கள் கொண்ட சொத்துக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை உரிய நில அளவையரின், அதாவது பிற்கா சர்வேயர் மூலமாக அளவீடு செய்து, அதன் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டா வழங்க வேண்டும் என்ற முறையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த நபர்கள் யார் அனுபவித்து வந்தார்களோ அதன் அடிப்படையில் கூட்டுப்பட்டா வழங்கப்பட்டிருக்கும். அந்த சூழ்நிலையில் நான் ஏற்கனவே கூறியது போன்று உரிய மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த கூட்டுப்பட்டாவை உடைத்தெறிந்து யார் யாருக்கு பாகப்பிரிவினையின்படி பத்திரம் பாதியப்பட்டதோ அதன் அடிப்படையில் தனிப்பட்டா வட்டாட்சியர் அலுவலகத்தின் மூலமாக பெறுவதற்கு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சில இடங்களில் பார்த்தீர்களானால், அதாவது ராஜீவ் நகர், இந்திரா காந்தி நகர், மொராஜி தேசாய் நகர், இப்படி கபிலன் நகர், பாரி நகர், இப்படி பல்வேறு நபர்களின் பெயரில் நகர்கள் உருவாக்கப்படுகின்றன. அவ்வாறு நகர்கள் உருவாக்கப்படுகின்ற போது பல்வேறு வீட்டு மனைகளும் விற்கப்படுகின்றன. ஒரு வீட்டு மனையை ஒரு நபர் கிரயம் பெறுகின்ற போது அவர்களுக்கு ஏற்கனவே யார் யார் பெயரில் பட்டா பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அதன் அடிப்படையில் இந்த கிரயம் பெற்ற நபரின் பெயரும் அதில் சேர்த்து கூட்டுப்பட்டாவாக ஒதுக்கப்படுகிறது. குறிப்பாக சர்வே எண் 30 என்ற நிலம் ஒரு நகராக உருவாக்கப்படுகிறது. அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற போது பல்வேறு வீட்டு மனைகள் அதில் போடப்படுகின்றன. அந்த வீட்டு மனைகளை பல்வேறு நபர்கள் கிரயம் பெறுகின்றனர். அவ்வாறு கிரயம் பெறுகின்ற போது அனைவரின் பெயரும் கூட்டுப்பட்டாவாக பதிவு செய்ய நேரிடுகிறது. காரணம், ஒவ்வொரு நபரும் கிரயம் பெறுகின்ற போது தனக்கு தனிப்பட்டா வழங்க வேண்டும் என்று உரிய வகையில் வட்டாட்சியரிடம் மனு கொடுக்காத காரணத்தினால் அவர் எவ்வளவு கிரயம் பெற்றார், அவர் கிரயம் பெற்ற நிலத்தின் விஸ்தீரணம் என்ன என்பது குறித்து தான் கிரயம் பெற்றதற்குரிய கிரயப்பத்திரத்தை உரிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யும் பட்சத்தில் தனிப்பட்டா வழங்க வேண்டும் என்று உரிய மனு கொடுப்பாரேயானால் அதன் அடிப்படையில் நில அளவையருக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தியிருப்பின் அதன் அடிப்படையில் நில அளவையர் உங்களுடைய சொத்துக்களை அளவீடு செய்து அதன் அடிப்படையில் வரைபடத்தையும் வட்டாட்சியரிடம் தாக்கல் செய்யும் பட்சத்தில் வட்டாட்சியர் அந்த சர்வே எண் 30 உங்களுடைய சொத்து உட்பிரிவு செய்யப்பட்டு அந்த சொத்திற்கான உட்பிரிவு எண் 1 வட்டாட்சியர் அலுவலகம் அளிக்கும். அவ்வாறு அளிக்கும் பட்சத்தில்தான் அந்த நகரில் எத்தனை பேர் கிரயம் பெற்றிருந்தாலும் உங்களுடைய சொத்து, உங்களுடைய சொத்தான விஸ்தீரணம் எவ்வளவு என்பது குறித்து தனி உட்பிரிவு செய்து சர்வே எண் வழங்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த நகரில் அந்த விஸ்தீரணம் கொண்ட சொத்து உங்களுக்கு பாத்தியப்பட்டது, உங்களுடைய சுவாதீனத்தில் உள்ளது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில்தான் தனிப்பட்டா வழங்க நேரிடுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது சொத்து நம்ம வாங்குகிறோம், பத்திரம் இருக்கு அதுவே போதுமானது என்று எண்ணத்தில் கொள்ளக்கூடாது. அந்த பத்திரத்தின்படி உள்ள சொத்தில் தமக்கு வந்த பாகத்தின் அடிப்படையில் அல்லது தாம் கிரயம் பெற்ற சொத்தின் விஸ்தீரணம் எவ்வளவோ அதற்கு ஏற்றாற்போன்று வருவாய்த்துறை ஆவணங்களிலும் பதிவு மேற்கொள்ளப்பட வேண்டும்.
அவ்வாறு பதிவு மேற்கொள்ளப்பட்டால்தான் அந்த சொத்து உங்கள் சுவாதீனத்தில் உள்ளது. அந்த சொத்திற்கு நீங்கள் வரி செலுத்த முடியும். அந்த சொத்து உங்களுடைய அனுபவத்தில் உள்ளது என்பதையெல்லாம் தகுந்த ஆவணங்கள் மூலம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து வழக்கு சந்தது பிரச்சனைகள் குறித்து சந்திக்க நேரிட்டாலும் கூட இந்த ஆவணங்கள் பேர் உதவியாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக என் சொத்து இந்த இடத்தில் நான் கிரயம் பெற்றிருக்கின்றேன், இந்த இடத்தில் அமைந்துள்ளது, ஆனால் கூட்டுப்பட்டா தான் வழங்கி உள்ளார்கள் என்று எந்த காரணத்திலும் வருவாய்த்துறையினரை குற்றம் சொல்லக்கூடாது. கூட்டு சுவாதீனத்தில் இருப்பதாக வருவாய்த்துறையில் ஆவணங்கள் பதிவு செய்துள்ள நிலையில் நீங்கள் ஒரு நகரில் ஒரு கிரயம் பெற்றிருக்கின்றீர்கள். அவ்வாறு கிரயம் பெற்றிருந்தால் உங்கள் பெயர் அந்த கூட்டு சுவாதீனத்தில் வரக்கூடாது, தனிப்பட்ட சுவாதீனத்தில் வர வேண்டும் என்பதற்கு உரிய நடவடிக்கை நீங்கள்தான் எடுக்க வேண்டும். அவ்வாறு நடவடிக்கையை எடுக்காமல் இருந்துவிட்டு என் பெயர் கூட்டு சுவாதீனத்தில் வருகின்றது, கூட்டுப்பட்டவாக வழங்கியிருக்கின்றார்கள் என்று வருவாய்த்துறையினரை குறை சொல்வது தவறு. கூட்டுப்பட்டாவாக இருந்தாலும் உங்களுடைய சொத்திற்கு, நீங்கள் கிரயம் பெற்ற சொத்திற்கு, உங்களுக்கு பாகம் வந்த சொத்திற்கு, அந்த சொத்து எந்த ஆவணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வந்ததோ அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு பாத்தியப்பட்ட விஸ்தீர்ணம் 4 மைல் எல்லைகள் குறித்து உரிய பதிவு வருவாய்த்துறையில் மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும். அந்த பொறுப்பை தட்டி கழிப்பது சட்டத்திற்கு முரணானது என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தகப்பனாருக்கு பாத்தியப்பட்ட சொத்து ஒன்று இருக்கின்றது. தகப்பனார், தாயார் ஆகியோருக்கு பாத்தியப்பட்ட நபர்கள் 3 மகன்கள், 2 பெண்மணிகள். தகப்பனார் இருக்கின்ற போது தகப்பனார் பெயரில் அந்த சொத்து அவருக்கு சுயராஜ்யத சொத்து என்ற முறையில் அவருக்கு பட்டா வழங்கப்பட்டு இருக்கும். அவர் இறந்து விடுகிறார். அவ்வாறு இறந்ததை முறையாக இறப்பு பதிவேட்டில் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவை மேற்கொள்ளக்கூடிய உரிமை உள்ள நபர்கள் இறந்த நபரின் வாரிசுகள் யார் யார், அதாவது மனைவி, மகன்கள், மகள்கள், இவர்கள் ஒரு பதிவை மேற்கொள்வதற்கேற்ற வகையில் உரிய சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரியிடம் மனு கொடுத்து தன் தகப்பனார் இந்த தேதியில் இறந்துவிட்டார் என்பதை பதிவு மேற்கொள்ளும் பட்சத்தில் பிறப்பு பதிவேட்டில் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேட்டில் அந்த இறப்பு பதிவு மேற்கொள்ளப்படும். அவ்வாறு மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் இறந்து போன நபரின் இறப்பு சான்றிதழ் பின்னிட்டு வழங்கப்படும். இறப்பு சான்றிதழின் அடிப்படையில் இறந்து போன நபர்களுக்கு வாரிசுகள் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை சம்பந்தப்பட்ட வட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உரிய மனு தாக்கல் செய்து வாரிசு சான்றிதழ் பெற முடியும். பிறப்பு சான்றிதழாகட்டும், வாரிசு சான்றிதழாகட்டும், வட்டாட்சியர் அலுவலகத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு அளிக்க தவறுகின்ற போது, அதாவது அவர்கள் பிறப்பிக்கின்ற உத்தரவு உங்களுக்கு சாதகமாக இல்லை என்று சொன்னார், பிடிஓவிடம் உரிய மனு, அதாவது பிடிஓவிடம் உரிய மனுவை நீங்கள் தாக்கல் செய்யலாம். அவர்கள் உரிய விசாரணை மேற்கொண்டு உரிய உத்தரவை பிறப்பிப்பார்கள். அதிலும் உங்களுக்கு சாதகமான உத்தரவு வரவில்லை என்று நீங்கள் கருதுகின்ற பட்சத்தில்
உரிய சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆக வாரிசு சான்றிதழ் எவ்வாறு பெற வேண்டும், பிறப்பு இறப்பு எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்து நான் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டுள்ளேன். அதை நீங்கள் ஒருமுறை போட்டு பார்த்து கேட்கும் பட்சத்தில் உங்களுடைய சந்தேகங்கள் தெளிவாகும். இருப்பினும் நான் சொல்கிறேன், அவ்வாறு இறப்பு சான்றிதழ் பெற்று அதன் அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் பெறுகின்ற போது, அதாவது தகப்பனார் இறந்து விடுகிறார், தாயார் இருக்கின்றார், மகன்கள் இருக்கின்றனர், மகள்கள் இருக்கின்றனர், அத்தனை பெயர்களும் சேர்ந்து உங்கள் சொத்திற்கு கூட்டுப்பட்டா வழங்க வேண்டும் என்று சொன்னால், இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் ஆகியவற்றை தாக்கல் செய்யும் பட்சத்தில் வட்டாட்சியர் உரிய விசாரணை வியோ மூலம் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் உங்கள் தகப்பனாருக்கு பாதிப்பட்ட சொத்துக்கள் மீது கூட்டுப்பட்டாவை வழங்குவார்கள். ஐயா, என் தாயார் பெயரில் மட்டும் வழங்கினால் போதும், மற்ற மகன்கள் மகள்கள் பெயரில் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால், மகன்களாகட்டும் மகள்களாகட்டும் ஆகியோர்கள் வட்டாட்சியரிடம் எங்களுடைய எங்கள் தகப்பனார் சம்பாதித்த சொத்து, என் தகப்பனார் இறந்து விட்டார், அவர் இறந்து விட்ட நிலையில் என் தாயார் தற்போது உயிருடன் இருந்து வருகின்றார், என் தாயார் பெயரில் பட்டா பெயர் மாற்றம் பதிவு செய்து வழங்குவதில் எங்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று, இறந்து போன நபரின் மகன் மகள்கள் தடையின்மை சான்று குறித்து ஒரு பிரமாண வாக்குமூலம் ஒன்றை தாக்கல் செய்து வட்டாட்சியரிடம் சாட்சியம் அளிப்பார்களே ஆனால், அந்த இறந்து போன நபரின் மனைவியின் பெயரில் உரிய பட்டாவை பதிவு செய்து வழங்குவார்கள். அவ்வாறு வழங்கவில்லை என்றால் கூட்டுப்பட்டாவாக வழங்குவார். ஆக கூட்டுப்பட்டாவாக இருப்பதை எவ்வாறு தனிப்பட்டா பெற முடியும், அல்லது தனிப்பட்டா வேண்டாம் என்று ஒரு நபரின் பெயரில் பதிவு செய்து பட்டா வழங்க வேண்டும் என்று சொன்னால் எது போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து எல்லாம் தற்போது வீடியோவாக பதிவு செய்து இந்த சங்கதிகளை நான் கூறியுள்ளேன். இந்த சங்கதிகள் குறித்து, அதாவது கூட்டுப்பட்டாவை பிரித்து தனிப்பட்டா வழங்க வேண்டும் என்று சொன்னால், தற்போது எளிய வகையில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்லைன் மூலமாக கூட மனுவை தாக்கல் செய்யலாம். இ சேவை மையம் என்று ஒன்று உள்ளது, ஒவ்வொரு ஊரிலும் உள்ளது, அதன் மூலமாக கூட நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம். ஆக அந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக மனு தாக்கல் செய்கின்ற போது எந்தெந்த ஆவணங்கள் வேண்டும் என்று ஆன்லைன் மூலமாக கேட்கப்படுகின்றதோ அந்த ஆவணங்களை எல்லாம் தாக்கல் செய்யும் பட்சத்தில் உங்கள் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் பரிசீலனை செய்யப்படுவார்கள். வருவாய்த்துறையினரால் பரிசீலனை செய்யப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், கிராம நிர்வாக அதிகாரி, ஆர்ஐ, சர்வேயர் ஆகியோர் சம்பந்தப்பட்ட நிலத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு உரிய அளவீடு செய்து உரிய அறிக்கையை வட்டாட்சியரிடம் அளிக்கும் பட்சத்தில் அவர் மேற்கொண்டு மறு உத்தரவை பிறப்பிப்பார். புரியுதுங்களா? ஆக கூட்டுப்பட்டாவை உடைத்து தனிப்பட்டா பெறுவது எப்படி என்பது குறித்து இந்த வீடியோவை நான் பதிவு செய்துள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.